அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளில் நமக்கு முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதி வந்து இருக்குதுங்க. யாருக்கெல்லாம் வந்து கடன் பிரச்சனை தீரணுமோ, குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமோ, சொந்த வீடு மற்றும் மனை அமையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே சஷ்டி என்று நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் முருகப்பெருமான் வழிபாட்டை வீட்டில் செய்வதன் மூலமாகவும் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளானது மிக விரைவில் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். திங்கட்கிழமை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மற்றும் சந்திர பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அதே நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் வருது. ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்று அதிகாலை 5:29 சஷ்டி திதி வந்து துவங்கிடுச்சுங்க. திதிகளில் முருகனுக்கு உகந்த திதின்னு பார்க்கும்போது இந்த சஷ்டி திதியை சொல்லவும் இல்லையா? அதே போல் நட்சத்திரங்களில் நிறைய நட்சத்திரங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு 2:45 தொடங்குது. முருகப்பெருமானுக்கு உரிய திதி மற்றும் நட்சத்திரம் ஒரே நாளில் சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எப்போவாவது தான் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான நிகழ்வு வந்து வரும். அது வந்து இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மாதத்தின் கடைசி நாள், அதாவது சித்திரை மாதத்தின் 30ஆம் நாள். இந்த நாளோட நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை தொல்லைகளும் கஷ்டங்களும் நீங்கணும்னு சொல்லிட்டோம். நீங்கள் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணும்போது பிறக்கக்கூடிய வைகாசி 1 அப்படிங்கிறது நமக்கு ஒரு இனிமையான நாளாகவே அமையும். சஷ்டி திதி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையிலேருந்தே உணவு எதுவும் எடுத்துக்காமல் வீடு பூஜை அறையெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு வீட்டில் முருகப்பெருமான் படம் வந்துச்சு அப்படிங்கும்போது அதை நல்லா தொடச்சி தூய்மைப்படுத்திட்டு 6 எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டு செவ்வரளி பூ அல்லது வாசம் மிகுந்த பூக்களால் படத்தை வந்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க. ஒரு டம்ளர் பாலை வச்சு வழிபாடு செஞ்சு உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம். தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நடுவில் பால் பழம் அவல் இது மாதிரி பொருட்களை வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா மாலை வேலை வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கிறது நல்லது. மாலையில் அந்த பூச நட்சத்திரமும் தொடங்குது இல்லையா, அந்த சமயத்தில் வீட்டில் வழிபாடு செஞ்சிட்டோ இல்லை கோவிலில் வழிபாடு செஞ்சிட்டோ நம்முடைய விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். விரதம் இருக்காமலும் தாராளமாக வழிபாடு செய்யலாம், அதிலும் எந்த ஒரு தவறுமே கிடையாது. முடிஞ்சால் இன்னைக்கு 6 தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாலை நேரம் வழிபாடு செய்யும்போது எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ இது மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளான ஏதாவது ஒரு சாதத்தை நீங்கள் நிவேதனமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிற உணவை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக எந்திரத்தை பற்றி தாங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பணம் வந்து சேரவே மாட்டேங்குது, வீட்லேயும் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து புலம்பிகிட்ருக்காங்க. மேலும் தொழில் செய்யும் இடத்துல, அதாவது வியாபாரம் செய்யும் இடத்துல பிஸ்னஸ் வந்து நல்லா போக மாட்டேங்குது, அந்த மாதத்துக்குண்டான ஒரு இதை வந்து எங்களால் ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது, பணம் வந்து தங்க மாட்டேங்குது, போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டாங்க, வாடிக்கையாளர்கள் கம்மியாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறாங்க. மேலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. நான் மேலே சொன்ன அத்தனை விதமான கோரிக்கைகளும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பிளான ஒரு முறையை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தெய்வீக சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் வந்து இதை செய்யலாம். அதாவது பீரியட்ஸ் இல்லாத சமயத்தில் இதை வந்துட்டு நீங்கள் செய்யணும். வீட்டில் அசைவம் செய்யாமல் சாப்பிடாமல் இருக்கீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு செய்யணும். இதை வந்து இந்த நாளில் தான் செய்யணும் அந்த நாளில் தான் செய்யணும்ன்ட்டு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. அதனால் இன்றைக்கி செய்ய முடியலேன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். தூய்மையாக இருந்தீங்க அப்படின்னா மட்டுமே போதும். மேலும் இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், அதன் பிறகு வருடத்திற்கு ஒரு முறை மாற்றினீங்கன்னாவே நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, அது என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு படம் வந்து காட்டுறேன் பாருங்கள். இதை வந்துட்டு நீங்கள் எந்த கோடுகளும் இல்லாத
கிறுக்கல்களும் இல்லாத கிளிசலும் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஏ ஃபோர் ஷீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் நல்லா இதை வந்துட்டு வரைய ஆரம்பிச்சுருங்க. இது வரைவதற்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இல்லைனா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர், இது மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு கட்டம் வந்து போட்டுக்கோங்க, அதாவது வந்து ஒரு ஸ்கொயர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா எனர்ஜி சர்க்கிள் வரைவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சதுரம் தான் வந்து வரையணும், நல்லா பெருசாக வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதுக்கு நடுவில் முருகப்பெருமானுக்கு உரிய பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வந்து பெருசாக அந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கு நடுவில் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த ஸ்டார் சிம்பிளை வந்து வரையணும், அதாவது அருங்கோணம் இருக்குது இல்லையா அதையை வந்துட்டு நீங்கள் வரையணும். அதுக்கு நடுவில் ஓம் நமோ பகவதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கணும். இப்போ ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து எழுதிக்கணும். நல்லா தெளிவாக வந்து எழுதுங்க, அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. அப்படி ஏதாவது அடித்தல் திருத்தல் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் வேறு ஒரு பேப்பரில் தான் வந்துட்டு வரைகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு தெய்வீக யந்திரம் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம தெளிவாக எழுதணும். இப்போ ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 46, 33, 19, 82, 45, 41 அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு மேலே எல்லா பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா வசி 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 அப்படின்னு சொல்லிட்டு 6 முறை வந்து எழுதியிருக்காங்க. முருகப்பெருமானுக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது 6, அதனால தான் இந்த அருங்கோணம் வரைந்து 6 முறை வந்து இந்த வசின்னு எழுதியிருக்கிறோம். இப்படி வசின்னு எழுதுவதன் மூலமாக நமக்கு வந்துட்டு தொழில் வசியமாகும், தன வசியமாகும், பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து வசியமாகும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி வந்து எழுதிக்கிறோம். மேலே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய சிம்பல், அதாவது தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடிய சிம்பல் வந்து போட்டிருக்கிறாங்க. இதை ஒவ்வொரு முக்கோணத்தின் முனைப்பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். அதன் பிறகு இந்த ஓம்கிறதுனுடைய ரைட் சைடு முதல்ல நமக்கு குபேரவசியம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம வந்துட்டு எழுதணும். அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் ஜனவசியம்னு எழுதணும். இது வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக நம்ம தேடி வருவதற்காக எழுதக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா ராஜவசியம், ராஜவசியம்ங்கிறது பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைப்பதற்காக. அடுத்து பார்த்திங்கன்னா தனவசியம், தனவசியம்ங்கிறது பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு. இப்படி இந்த சதுரம் போட்டம் இல்லையா, அதனுடைய ஒவ்வொரு மூளைப்பகுதியிலையும் இந்த நாளையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். இதை நீங்கள் ஒரு முறை வரைஞ்சிட்டிங்கனாவே போதும். இதை பூஜை அறையில் வச்சு இதுக்கு மேலே ஒரு சந்தன குங்குமம் போட்டு இட்டுட்டு முதன் முறையாக செய்யும் போதே நீங்கள் வந்துட்டு ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் எல்லாம் காட்டி இதுக்கு நல்லா வந்து சக்தியை உருவேற்றிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இது வீட்டு பூஜை அறையில் ஒட்டி வைக்கலாம், இல்லைன்னா வியாபாரம் தொழில் செய்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல கூட நீங்கள் வந்துட்டு சுவாமி படங்களுக்கு பக்கத்தில் இதை வந்து ஒட்டி வைக்கலாம். இன்னொன்று கூட சின்னதாக நீங்கள் இது போல் வரைஞ்சி வச்சு உங்களுடைய ஷர்ட் பாக்கெட்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வந்துட்டு வச்சுக்கலாம். இது ஒன்று உங்கள் கூட இருந்தாவே போதுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து கிடைச்சிரும். பணம், பதவி, புகழ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த காரியங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும். மேலும் திடீர் அதிர்ஷ்டம், ராஜயோகம் எல்லாமே வந்து உண்டாகும், ஆரோக்கியம் பெருகும், ஆயுளும் வந்து பெருகும், சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு முறை வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். அதன் பிறகு நீங்கள் ஒட்டி வச்ச இடத்துல எப்போவெல்லாம் வந்துட்டு பூஜை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு கற்பூரம், சாம்பிராணி இதெல்லாமே காட்டுறது நல்ல பலனை கொடுக்கும். தினந்தோறுமே இதை வழிபட்டு வருவதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதை கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி உங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் செவ்வாய்க்கிழமையோ இல்லை வியாழக்கிழமை நாள்லையோ இல்லை கிருத்திகை நட்சத்திரம் வரும்போதோ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி வச்சு இதே போல் வந்துட்டு செய்யுங்க, நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.